శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాచిఘటేశరీ వేదాంతాచార్యవర్యవనే సన్నిధత్తాం సదాశ్రీ అస్మత్ గురుపరంపరాయే నమః. இப்போ ஒருவாறு ஆறு ஸ்லோகங்கள்னால இந்த உபயலிங்காதி கணத்துல பொதுவா எல்லா விஷயத்தையும் சாட்சி முடிச்சுட்டாரு. இன்னும் ஒரு பெரிய கேள்வி ஒன்று தொற்று நிற்காது. அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னுட்டு அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த எந்திரமான் எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ள போகணுன்னு இருக்கான். எல்லா வசதியும் அவன் பூர்ண திருஷ்யன், பூர்ணமா அவன் இருந்து இருக்கான், அவன் தெரிஞ்சுக்கப்படுறான் அப்படின்னுட்டு சொல்றது. இந்த சாஸ்திரங்கள்லாம் இது மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லாமே எல்லா வஸ்துடையும் அதாவது எல்லாமே எந்திரமானால வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. அது எல்லாம் வியாபிச்சிருக்கிறதுன்னு சொன்னாக்கா அப்போ ஒரு கேள்வி வந்துடுறது. என்ன கேள்வி வருது அப்படின்னாக்க, இது மாதிரி இருந்தாலும் வியாபிச்சிருக்கான், நீ வியாபிச்சிருக்கான்னு சொன்னியானாக்கா பிரம்மத்தில் வந்து எந்த தோஷமும் படாதுன்னு நீ சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியாது இருக்கும் உன்னால? ஏன் அப்படின்னாக்கா இந்த நம்ம வந்து ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஒரு சூரியன் இருக்கு. இந்த சூரியன் வந்து பல வஸ்துக்கள், பல பல பாத்திரங்கள் இருக்கு. பல பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கு. அதுல ஒரே சூரியன் பல சூரியன்களாக தெரியறது. பல சூரியன்களாக ஒரே சூரியன் பல சூரியன்களாக தெரியறது. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கண்ணாடி, ஒரு சொர்ண பாத்திரம், வெள்ளி பாத்திரம், இதெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம மூஞ்சி பார்க்கணும். அப்படியே படிக்க மாதிரி படிச்சுன்னு கண்ணாடி இருந்ததுன்னாக்கா நம்ம மூஞ்சே நல்லா இருக்கு. அதே கண்ணாடியில நிறைய அழுக்கப்பட்டு இதுவே இல்லாம பிரகாசமே இல்லாம இருந்தோம்னு நம்ம மூஞ்சி பார்த்தா அதுவும் பிரகாசம் இல்லாம இருக்கு. இவ பாருங்க, வசுதாக நம்ம முகமும் அல்லது இந்த இது இருக்குது ஜலத்துல சூரியனும், உண்மையிலே சூரியன் அதுல இல்ல, சூரியன் எங்கேயோ இருக்கும். ஆனா பத்து பாத்திரத்துல முழுக்க ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல பத்து சூரியன் தெரியுது. அது ஒரு பெரிய அண்டா இருக்கு. அந்த அண்டால சூரியன் தெரியுது. சின்ன ஒரு கப் இருக்கு, ஒரு கிண்ணி, அதுல ஜலம் இருக்கு, அதுலயும் சூரியன் தெரியுது. இப்போ பெரிய அண்டாவில பார்க்கச்சும் சூரியன் தெரியுது, சின்ன பாத்திரத்துல பார்க்கச்சும் சூரியன் தெரியுது. இது சின்னதா தெரியுது, அதுல பெருசா தெரியுது. வசுதாக சூரியன் பெருசா சின்னதான்றது இங்க கேள்வி இல்லை. ஆனா இந்த பாத்திரத்துல தெரியறது அது உண்மையானதா இல்லையா? அது உண்மையானதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன தோணும்? ஒரு பெரிய பாத்திரத்துல இருக்க சூரியன் பெருசா அவ்வளவு அழகமா தெரியுது, சின்ன பாத்திரத்துல இருக்கிறது சின்னதா தெரியாது. அது உண்மைன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், பெரிய பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சூரியன் மாறிடுச்சு, சின்ன பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாயிடுச்சு சூரியன் அப்படியே மாறிடும். அப்போ எந்த பாத்திரத்துல சூரியன் பிரதிபலிக்கிறதோ அந்த பாத்திரத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் இந்த சூரியனுக்கு வந்துடுறதுன்னு ஒத்துக்கணும். பரபிரம்மத்துக்கு அந்த மாதிரி தோஷம் வராதுன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி அதனால இந்த சூரிய தஸ்தானத்தை வச்சு பாருங்க, எதுவுமே அந்த மாதிரி உண்மையா இருக்கிறது இல்ல. எல்லாம் பொய் தானே, எல்லாம் பொய் தான், எதுவுமே உண்மையா இருக்கிறது இல்ல. அதே மாதிரியாக எந்திரமா, ஏன்னா சூரியன்ல சூரியன் வந்து ஜலத்திலாம் இல்ல, சூரியன் எங்கேயோ இருக்கான்,
அது பிரதிபலிக்கிறது அவ்வளவுதான். இதெல்லாம் இருக்கக்கூடிய சுக்கல்ல சூரியனானது பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிறது ஒன்றுதான் இருக்கே தவிர்த்து வசதாக சூரியன்றது இதுவா இல்லை, உண்மையாகவே அங்க இல்லை. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வகுப்புல. அந்த மாதிரி எந்தனமா நமக்குள்ளாம் இல்லவே இல்லை, நமக்குள்ள இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீ தோழ பாசம் இல்லை என்ன, அதனால பரமாத்மா வந்து இங்க வந்து உள்ள இல்லவே இல்லைன்னு அர்த்தம். உள்ள இல்லாததுனால உள்ள இல்லாததுனால பாத்துக்கோங்க, சூரியன் உள்ள இல்லை. அதாவது ஜலங்கள்லாம் இருக்கு, ஜலாசயங்கள்ல சூரியன் இல்லை. அந்த மாதிரி எந்த அவன் கூட இல்லவே இல்லை, இல்லவே இல்லை அது. அதனாலதான் நிர்தோஷமா இருக்குது, தோஷம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால இத மாதிரி சொல்றது இப்படி சொன்னாக்க அவன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஜலத்துல பாக்குறோமோ இல்லையோ, ஜலத்துல சூரியனை பாக்குறேன், அந்த மாதிரி பிரதிவியில பகவான் இருக்கான், இந்த நம்ம உடம்புல இருக்கான், நமக்குள்ள இருக்கான், ஜலத்துல இருக்கான் அப்படின்னு நம்ம நேரம் பாக்குறோம். நேரம் நம்ம பாக்குறது இல்லையே, நேரம் நம்ம பாக்குறதே கிடையாது. அதனால எப்படி சூரியனானவன் அது ஜலத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அங்க இருக்கிறது கூட என்ன, தவறான ஞானம், தவறான ஞானம் தான் அது. அதனால உண்மையிலேயே அந்த சூரியன் ஜலத்துல இருக்கிறதுன்றது உண்மை இல்லை. அதனால சூரியனுக்கு தோஷம் வராது. ஆனால் இந்த பரமாத்மாவோ எல்லாத்துக்கும் நீ அந்தர்யாமின்னு அந்தர்யாமின்னு சொல்லிட்ட, அந்தர்யாமின்னு சொல்லிட்டா அது உண்மையா இருக்கானா இல்லையா? சூரியன் மாதிரி இல்லைன்னு சொன்னேனாக்கா அவ அந்தர்யாமித்தும் போயிடும். இல்ல இல்ல சூரியன் மாதிரி இல்ல, சூரியன் இருக்கிறதுன்றது அது நிச்சயம்தான், ஏதோ பிரதிபலிக்கிறது அவ்வளவுதான். ஆனா உண்மையாகவே எம்பெருமான் இது உள்ள பூந்துன்னு இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான், உண்மையா இருக்கான். உண்மையா இருக்கிறதுனால ஒரு தோஷம் வேணும். அதாவது சூரிய திருஷ்டாந்தம் வேற, திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திகமும் ஒன்னா சேராது. ஏன்னா சூரியன்றது நம்ம நேரம் எடுக்கும் பிடிக்க முடியாது, உண்மையிலே இல்லை ஜலத்துல, அவன் இருக்கிற இடம் வேற, அது பிரதிபலிக்கிறது உள்ளதுதான். அதனால சூரியன் கிட்ட தோஷம் சேராது. ஜலத்துல இருக்கு, அதாவது நம்ம சொன்னோம் பாருங்க, கண்ணாடியில பாக்குறோம், அதே ஜலத்துல பாக்குறோம். சின்ன பாத்திரத்தை பார்த்தா சின்ன சூரியன், பெரிய பாத்திரத்தை பார்த்தா பெரிய சூரியன். அத கலங்கின ஜலம், ஜலம் ஆடுறது, ஜலத்தை ஆட வச்சிருக்கோம், அப்ப அந்த சூரியன் கூட ஆடுற மாதிரி இருக்கும், அதுவும் பின்னம் பின்னமா ஆயிட்ட மாதிரி இருக்கும் சூரியன். அந்த அலையெல்லாம் வரைச்சு நேரத்துல ஒண்ணுமே இல்லாம கிளம்ப கிளம்பாம அப்படியே ஜலம் வச்சுக்கோங்க, அத சூரியன் படிச்சுன்னு தெரியும். இப்போ அது சூரியனோட தப்பா ஜலத்தோட தப்பா? அந்த ஜலம் ஆடுறது, காற்றுனால அசங்கிறது, அதனால சூரியன் பலவாறாகவே தெரிகிறது, பல விதமாக ஆடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் அங்க இருக்கு. உண்மையிலேயே சூரியன் அங்க இல்ல, ஜலத்தோட தோஷம் இது. அதனால சூரியனுக்கு அது ஒட்டாதுன்னு சொல்றது நியாயம். ஆனா சூரியனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல, அதாவது சூரியன் பிரதிபலிக்கிறதுன்னு தான் சொல்றோம். ஆனா பிரம்மம் அப்படி இல்லை, எல்லா வஸ்துக்கள்லயும் அந்தர்யாமியாக இருந்துருக்கான். அதனால சூரியனுக்கு தோஷம் இல்லைன்னு நீ சொன்னீங்க, அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லைன்னு எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. அதனால இந்த கேள்விக்கு ஒன்னால என்ன சொன்னாலும் பதிலே சொல்ல முடியாது. அதனால என்ன அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கணும், ஒன்னு பிரம்மன் தோடத்தோட கூடினதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இல்லாத போனாக்கா இந்த பிரம்மமானது இவைகள்லாம் தொடர்றதே கிடையாது, தொடர்தலே கிடையாது. எப்படி சூரியன் வந்து ஜலத்தெல்லாம் தொடர்றது இல்லையோ,
அது பிரதிபிம்பம் மாத்திரம்தான் தெரிகிறதோ அந்த மாதிரி எந்திரமான் இங்க உள்ள தெரிகிறதே கிடையாது. உள்ள தெரியவே வரைய வராது, சொல்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணின்னு போனோம். அதனால உபயலிங்கத்துவமும் வராது, சொர்க்கமும் வராது. நீ என்ன அதுக்கு பதில் சொல்ல போற? அதனால திருஷ்டாந்தமும் தார்ஷ்டாந்தியமும் ஒன்னும் ஆகாது. ஏன்னா அங்க போய் பரமார்த்தமா சூரியன் இல்லை ஜலத்துல, கண்ணாடிகள் இல்லை. அதனாலதான் கண்ணாடியை பார்த்தாக்கா ஒரு கண்ணாடி பாருங்க, நேர் அப்படியே சதுரமா கண்ணாடி அழகா இருக்கு. அந்த கண்ணாடி நீங்க முடிஞ்ச பாருங்கோ, நம்ம முடிஞ்சு படைச்சுன்னா அழகா தெரியும் ஒரே மாதிரி. அதே ஒரு வெள்ளி சொம்பு இருக்கு, ஆனா எவர் சொல்ற சொம்பு படப்படம்லாம் இருக்கு. அப்ப நம்ம முடிஞ்ச பார்த்தா எப்படி தெரியும்? கோணாமணா தெரியும், கண்ணு உடபரசா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். வசதாக அது கண்ணோட தோஷமோ மூஞ்சோட தோஷமோ இல்லை, அந்த இதனோட தோஷம் தான் அது. அந்த வஸ்துவனுடைய தோஷம் தான் அது. எந்த வஸ்துவனுடைய தோஷம்? கண்ணாடி முதலாளிகள் தோஷம். கண்ணாடியில் அழுக்கு இல்லாம இருந்ததுன்னா ஒழுங்கா மூஞ்சி தெரியாது. கண்ணாடி படிச்சிருந்ததுன்னா கண்ணாடியில் மூஞ்சி படிச்சுன்னு தெரியும். மூஞ்சியோட தோஷம் இல்லை, கண்ணாடியோட தோஷம் தான் அது. ஏன்னா வஸ்துவா அந்த சூரியனோ மூஞ்சோ ஸ்பஷ்டமா அதுல இல்லை, அது உண்மையிலே இல்லை, அது வெறும் பிரதிபிம்பம் ஒண்டிதான். ஆனால் இந்த பரமாத்மாவோ சர்வாத்மனா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான், எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான், உண்மையாவே வியாபிச்சிருக்கான். அதனால அதனுடைய தோஷம் தோஷம் இருக்கிறதுன்றது வஸ்துவதி தான். அது தோஷம் இருக்குன்னு தான் சொல்லணும். தோஷம் இருந்துருச்சுனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அது உபயோகமில்லை அல்லது ஸ்வர்கமே இல்லைன்னாலும் சொல்லணும். நீ ரெண்டு இடம் சொல்ல போற, ஸ்வர்கம் இல்லைன்னு சொல்ல போறியா, உண்மையாவே இல்லை பரமாத்மா அப்படின்னு சொன்னா அந்த அனைத்தும் போயிடும். இருக்குன்னு சொன்னியானாக்க தோஷ பாக்தம் வந்துடும், தோஷ பாக்தம் தோஷம் இருக்கிறதுன்னு ஆயிடும். ஆகவே இந்த இதுவே சரியில்லை. உபமானம் உபமேயம் ரெண்டும் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் நாம சொல்றோம், அது தப்பு. பிருதிவி, ஜலம், தேஜஸ், ஆகாசம், வாயு இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஆணி மாசம் ஆடிக்காத்து அம்மியும் தூக்கி அடிக்கும் அப்படிங்குவா, ஆடி மாசம் அப்படி தூக்கி அடிக்கும். கார்த்திகை மாசம் மாதிரி மாசம் வந்தது என்ன, ஊதக்காத்து வீசும். அதே சித்திரவை காசு வந்ததுன்னாக்கா சாயங்காலத்துல ஒரு தன்மையா தெண்டல் காத்து மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் வசந்த காலம் பேர். இவ பாருங்க ஒரே காத்து ஒரு ருத்து விட ரொம்ப அழகா இருக்கு, இன்னொரு ருத்து விட பயங்கர குளிர். நீ மலைக்கு போயிட்டு வந்தேன், மலைக்கு போயிட்டு வந்தா அப்படி குளிர் இருக்கு. அதே வெயில் காலத்துல போனாக்கா திட்டமா இருக்குது, அல்லது கொஞ்சம் வெயில் அப்படியே அனல் காத்தே அடிக்கும். ஐப்பசி மாதம் மழை பெய்யற சமயத்துல அது ஒரு விதமா இருக்குது. இத மாதிரி வளர்றது குறையறது தேயறது இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் எதுக்கு இருக்கும்னாக்கா அச்சேதனங்களுக்கு இருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கோ பரமாத்ம திவ்யாத்ம சுரூபத்துக்கோ கிடையாது. இதெல்லாம் அச்சேதனங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தோஷம் வர்றது தோஷம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே தடுக்கப்படுறது. தோஷம் வராதுன்னு அர்த்தம், தோஷம் இருக்கும் அப்படின்றது. உதாரணங்கள்லாம் சொன்னாக்கா நம்ம எதுக்கு சொல்றோமோ அதை வந்து எடுத்துக்கணும். புரிஞ்சு கொண்டாடி பார்த்து சொல்றான் ஒரு புருஷன், உன் முகம் சந்திரன் மாதிரி இருக்கு, சந்திரன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றான். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உடனே சந்திரனுக்கு ரெண்டு கண்ணு இருக்குமா, சந்திரனுக்கு மூக்கு இருக்கா, பல்லு இருக்கா, வாய் இருக்கா, கண்ண இருக்கா, காது இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்ன உபமானம், என்ன உபமேயம், சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஆசாத கிடக்கும், மனசு சந்தோஷப்படுறது. நேற்று நான் பாடம் சொல்லிட்டே இருக்கேன் சார், அது
என் பேரை கதவை திறந்து ரொம்ப உள்ள வந்துட்டான். ஒரு குழந்தை சிரிச்ச மஞ்சோட என்னை வந்து சிரிக்கிறது, என்ன பார்த்து மனசு ஆனந்தமா இருக்கு. அப்ப என்ன தெரியுது, தெய்வீகமா இருக்கு என் குழந்தையோட முகம். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, என் பேரை ஒன்றுதானே, எல்லாத்து குழந்தைகளும் பிடிச்சான். எந்த குழந்தையும் கல்மஷம் இல்லாம நம்மளை வசரிச்சுன்னு வந்ததுன்னா மனசுல ஆனந்தம் உண்டாகிறது. அத லோகத்துல பார்த்துட்டு இருக்கும் பரிபூர்ணமான ஆனந்தம் குழந்தைகள் பார்த்தா. அப்ப என்ன சொல்லுவோம், சந்திரன் மாதிரி என்ன அழகா சிரிக்கிறது, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு சந்திரன் மாதிரின்னா. அப்ப எதை எடுத்துப்போம், மனச ஆனந்தப்படுத்துறது, அதை ஒண்டிதான் எடுத்துப்போம் நாம். அதுதான் நம்ம சிரிப்போம், ஆனந்தம் ஆனந்தத்தை ஒண்டி எடுத்துக்கிறோம், ஆனந்தப்படுத்துற ஆசலாத கலக்கும். அதுதான் சந்திரன் பிரச்சனை இருக்கு, சந்திரன் மாதிரி பிரச்சனை தானே பிடிக்கிறது. இன்னைக்கு இது உழவர் சந்தைக்கு போனேன், ஆனா கரவு தான் வாங்கினா ஒரு பொம்பளை கத்திரிக்காய் 40 ரூபாய்னா 35 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுத்தா சொல்லி வாங்கி முடிச்சேன். முன்னு சொல்லுன்னு வச்சிருந்தா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன் சுவாமி அப்படின்னா தமிழ் பேசினான், அவர் சித்தூர்காரி சிரிச்சுன்னு கொடுக்குதான் தான் வாங்கிக்கிறேன். கார்த்தாலே வந்த முன்னு சொல்லுன்னு வச்சுக்காத, அவனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. ஏன் இங்க ஒரு பொதுவாகவே சொல்லணும்னா அதுக்கும் பிடிக்காது. பார்த்தாலே கடுகு உனக்கு எண்ணெய் வடிக்கிறாம இவன் யோசிப்பா. எப்படி வச்சுக்கணும், சிரிச்ச மஞ்சள் வைக்கணும், இனிமையா பேசணும், அது யாரா இருந்தாலும் சரி. அதுதான் ஒரு வியாபாரிக்கோ மனுஷாவுக்கோ எல்லாருக்கும் அழகு. அதனால அந்த சந்தோஷப்படுத்துறதுன்ற அம்சத்துலதான் உதாரணத்தை எல்லாம் எடுத்துக்கணும். சந்திரன் மாதிரி முகம், சிம்ம மாதிரி இருக்கான் இவன் அப்படின்னு என்ன அர்த்தம், சிம்ம மாதிரி பதுவா இருக்கான்னு அர்த்தம், அல்லது சிம்ம மாதிரி துஷ்டனா இருக்கான்னு அர்த்தம், குணத்தை வச்சு சொல்றதுனால அதனையே பார்க்கணும். அதே மாதிரிதான் உபமான என்ன சொல்லிச்சீங்க, எப்படியானால் சூரியனானவன் பல இடங்கள்ல இருந்தா கூட ஜலத்துல இருக்கான், சூரியன் ஜலத்துல இருக்கான் தெரியறான், அது பிரதிபலிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம், உடனே சூரியனானவன் கோஷங்கள்லாம் சூரியனுக்கு ஒத்துக்கல வரல ஒத்தி ஒத்தாது, அந்த எண்ணம் ஒன்றுதான் இந்த இடத்துல வரணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு எதையும் சொல்லக்கூடாது. ஒண்ணு ரெண்டாவது சமாதானம் ஒண்ணு இருக்கு, இங்க ஸ்லோகம் என்ன இருக்கு அங்க அப்படின்னாக்கா, ஆகாசம் ஏக்கம் கதாதி சுப்ரதே அப்படின்னு இருக்கு. ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்றது, ரெண்டு திருஷ்டாந்தம். இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்துல இது யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதியில இருக்கு, ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு திருஷ்டாந்தம். என்ன அப்படின்னாக்கா, ஒரே ஆகாசம்தான், ஒரு பானை இருக்கு. ஆகாசம்னா என்ன அர்த்தம், வெற்றிடம்னு அர்த்தம், வெற்றிடம் அந்தரீஷம். நம்ம தரையிலேருந்து நம்ம அது மேலே இது இருக்கும் பாருங்க சீலிங், அது பரியந்தம் என்ன இருக்கு, வெற்றிடம் இருக்கு. இதுக்கு பேர் ஆகாசம், கிரகாகாசம் பேர். ஆற்றுல இருக்கிற ஆகாசம் பேரு, ஒரு கடம் இருக்கு ஆற்றுக்குள்ளேயே, அந்த கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு கடாகாசம் தேவை. வேதாந்த தீபத்துல ஒரு உதாரணம் சொல்ற சுவாமி பாஷ்யகாரன், ஊசி இருக்கு பாருங்க, ஊசி இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரந்தா இருக்கும், ஓட்ட இருக்கும், அது கூட சுத்திக ஆகாசம் கிடையாது, அத ஊசியில இருக்கக்கூடிய ஆகாசம். அதனால ஆகாசமும் பல விதமா இருக்கு, வசுதா ஒரே ஆகாசம் தான் வியாபிச்சு இருக்கிறது. இருக்கக்கூடிய ஆகாசமானது கடத்திலையும் ஆகாசமா இருக்கு, அந்த சூச்சி ரந்தனம் இருக்கு பாருங்களோ ஊசியினுடைய ஹோல் ஓட்ட, அதுலயும் இருக்கு ஆகாசம், மடத்திலையும் இருக்கு ஆத்திலையும் இருக்கு. நம்ம அதை வந்து ஒரு உபாதியினால கல்பிக்கிறோம், ஒரு கடத்தினால கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், இந்த ஆத்துல இருக்கிறது இது ஒரு ஆகாசம், இந்த மாதிரி நம்ம கல்பிக்கிறோம். கல்பிக்கிறோம்னா அந்த மாதிரி இருக்கு லோகத்துல, வசதாக கடத்துல ஆகாசம் இருக்கிறதுனால
கடத்துல இருக்க தோஷம்லாம் ஆகாசத்துக்கு வருமா? கடத்துல இருக்க தோஷம் ஆகாசத்துக்கு வராது, அது ஆகாசம் வெற்றிடமா இருக்கு. கடை உணஞ்சு போயிடுச்சோம்னா அந்த ஆகாசம் பரமாகாசமா மாறிடும். மொத்த ஆகாசம் பெரிய ஆகாசத்தோடு சேர்ந்து இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஜலாதாரே ஜீவாம்சுமான், ஜல ஆதாரங்கள் தடாகம், கணல், குளம், சமுத்திரம், ஒரு பானையில் இருக்கிற ஜலம், பாத்திரங்கள் இருக்கிற ஜலம், எல்லாத்துலேயுமே சூரியன் தெரியாது. இதுல சூரிய திருஷ்டாந்தமும் இருக்கு, ஆகாச திருஷ்டாந்தமும் இருக்கு. இதுல சூரிய திருஷ்டாந்தத்துல வேணா நீ சொல்றது சரி, சூரியன் வந்து உண்மையா இல்லை, சூரியன் உண்மையா இல்லை ஜலத்துல சொன்ன. ஆனா ஆகாசோட உண்மையா இருக்கே, ஜலத்திலையும் ஆகாசம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் ஆகாசம் இருக்கு பாக்கிறமே, கடத்திலையும் இருக்கு, இதுலயும் மடத்திலையும் இருக்கு, கிரகத்திலையும் இருக்கு, சூரிய ரந்திரத்திலையும் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆகாசம் ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசத்துக்கு சூத்திகிதமான ஊசி இருக்கக்கூடிய தோஷம் ஆகாசத்துக்கு வராது. ஊசி குத்தம், ஊசி குத்தம்னால ஆகாசம் குத்தம் அண்ணா. கடத்துல இருக்கிறது ஜலத்தை உண்டு எடுத்து வரும் கடம், ஆகாசம் கடை எடுத்து வருமா, ஜலம் எடுத்து வருமாண்ணா, அதெல்லாம் இல்லையே. ஆகாசத்துக்கு அந்த கடத்துல இருக்கிற குணதோஷங்கள் ஒட்டாது. அந்த மாதிரிதான், அதாவது ஒண்ணு இல்லாத ஒண்ணுதும் நம்ம பார்க்கணும். சூரியன் இல்லை ஜலத்துல, ஆனால் அதனுடைய தோஷம் இதுல ஒட்டாது. அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, ஆகாசம் அதுவும் இருக்குது. ஆகாசம் உண்மையாவே இருக்கு, உண்மையாவே இருக்கு, உண்மையாவே இருக்கிறதுனால அது வந்து அங்கேயும் ஆகாசத்துடைய தோஷம் ஒட்டாது, கடத்தினுடைய தோஷம் ஆகாசத்துக்கு ஒட்டாது. மாதிரி ரெண்டுமே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ரெண்டுத்தையும் பாருங்கோ, ரெண்டுத்தையும் பார்த்துருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு உதாரணத்துக்கு சீன் பாருங்க, ரெண்டு உதாரணம் இருக்கு. ஒண்ணு இருக்கிறது, இன்னும் ஒண்ணுது இல்ல. இது ரெண்டு உதாரணத்துக்கு சொன்னது. அதனால என்னத்தம் அப்படின்னாக்கா, பிரம்மத்துக்கிட்ட தோஷம் இல்லை, அதை சொல்றதுக்கு ஒதனம்னா உதாரணம். அது ஆகாசம் வந்து பானத்துல பானையில இருக்கு, குடத்துல இருக்கு, மடத்துல இருக்கு. ஆனால் அந்த ஆகாசத்துக்கு பானையில இருக்கிறதுனால சின்னதாயிருக்கு ஆகாசம், அதே உபாதியினால இருக்கு. உண்மையிலேயே ஆகாசம்ன்றது அபிச்சு இருக்கு. அந்த மாதிரி அது குறவும் ஆகாது, உணவும் ஆகாது, அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூரியன் இருக்கு பாருங்க, சூரியன் என்ன பண்றது, ஒரு சின்ன கடத்துல ஜலம் இருக்கு, பெரிய சமுத்திரத்திலையும் கடை இருக்கு, ஜலம் இருக்கு. அமாரி நதியிலையும் இருக்கு, கூபத்திலையும் இருக்கு, சரி கூபத்திலையும் இப்படி இருக்கு. இந்த மாதிரிலாம் எவ்வளவோ உதாரணங்கள் அந்த வேறுபட்ட இடங்கள்ல இருந்தா கூட அந்த சூரியனுக்கு தோஷம் ஒட்டாது, சூரியனுக்கு தோஷம் ஒட்டாது. அதே மாதிரிதான் இங்கேயும் எந்தனமான் எப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவன் தோஷமாவே இருக்கு, தோஷனையும் அவனுக்கு ஒட்டாது. ஜலத்துல சூரியன் நிஜமாவே இல்லை, அதனால தோஷம் வர்றதுக்கு காரணம் இல்லை. சூரியன் ஜலத்துல நிஜமாகவே இல்லை, அதனால தோஷம் வர்றதுக்கு காரணம் இல்லை, அதனால சூரியன் கிட்ட ஒட்டல. ஆனால் பிரதி முதலாளிகள்ல எம்பெருமான் இருக்கான், இருந்தா கூட அவனுக்கு தோஷம் ஒட்டாது. காரணம் என்னன்னா, அவனுக்கு தோஷம் ஒட்டத சுரூபம் இல்லை, ஒற்ற சுரூபம் இல்லை. என்ன சொல்றோம் பாருங்கோ, இங்கு மோட்டை நீங்க காலத்தில் விசாரிச்சுட்டு இருந்தார். அப்ப ஒருத்தர் கேட்ட, ஒரே உடம்புல ஜீவனும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான், அப்படி இருக்க ஒத்தனுக்கு தோஷம் ஒட்டும், ஒத்தனுக்கு தோஷம் ஒட்டாதுன்றது எப்படி அப்படின்னுட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டார். காலக்ஷேபத்தில் சொல்றேன், சமாதானம் சொல்றேன். அன்னைக்கு சக்கர பொங்கல் கொடுத்தா உத்திராடம் சுவாமி கணக்ஷத்திரம் அற்புதமான சக்கர பொங்கல் விசிம்மனம் செய்தாச்சு, கையெல்லாம் நெய் ஒட்டின்னு இருக்கு, எல்லாருக்கும் சீக்காப்படி கொடுக்க சொன்னேன், எல்லாரும் சாப்பிட்டு சீக்காப்படி போட்டு அலமிச்சா கேள்வி கேட்டது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் சீக்காப்படி கொடுக்க சொன்னேன்.
எதுக்கு சுவாமி கையில நெய் போயிடுச்சு பிசுபிசு போயிடுச்சுன்னு கையில போயிடுச்சு நாக்குல ஒட்டின்னு இருக்குமாப்பா நாக்குல ஒட்டின்னு இருக்குமே அது எப்படி சுவாமி நாக்குல கையில ஒட்டுமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் அதுக்கு சுவாமி கோபம் வந்துச்சு சுவாமி சாச்சியாரா ஏடா ஒரே உடம்பு ஒரே உடம்புல கையில ஒட்டுறது நெய் ஆனா நாக்குல நெய் ஒட்டல ஏன் கையனுடைய சுபாவமும் நாக்குனுடைய சுபாவமும் வேற வேற அந்த சுபாவம் வேற வேறையா இருக்கிறதுனாலதான் ஒரு இடத்துல நெய் ஒட்டுறது இன்னொரு இடத்துல ஒட்டுறது இல்லை அதே மாதிரிதான் நம்ம சுபாவம் வேற எந்திரமான சுபாவம் வேற அதனால வஸ்துனுடைய சுபாவம் இல்லை இவாளுடைய சுபாவம் இவாளுடைய சுபாவம் இல்லை அதாவது பகவானுக்கு சுபாவம் தனி ஜீவனுடைய சுபாவம் தனி இப்படி சுபாவம் வேற வேறையா இருக்கிறதுனால இவனுக்கு ஒட்டவே ஒட்டாத தோஷம் அதனால இல்லாத ஒண்ணும் இருக்கிறதா தெரியறது சூரியன் அதுல வரவே வராது தோஷம் வராது இருக்கிறது ஆகாசன்றது இடத்துல இருக்கு அதாவது மடத்துல இருக்கு இருந்தா கூட அதுக்கு தோஷம் வராது இப்படிதான் பிரம்மம் இது வந்து அழகான உதாரணங்கள்லாம் இதுக்கு வரல இதுக்கு வந்தது அப்படின்னாக்கா தோஷம் வராதுன்னு சொல்றது தான் வந்தது எம்பெருமான் உள்ள எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்றதுக்கு வரலாது பாருங்கோ சூரியன் ஜலத்துக்குள்ள இருக்கான் ஆகாசத்து ஆகாசம் எல்லா வஸ்துலையும் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பெருமாளர் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்ல வரல ஏன்னா சூரியன் இல்லையே ஜலாதாரங்கள்ல சூரியன் இல்லை ஜலத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கூப்பத்த தாதாரிகள்ல சூரியன் உண்மையில இல்லை ஆனால் ஆகாசம் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் ஒட்டும் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்றதுக்கு 100 உதாரணம் ஒட்டதே ஒட்டா தெரியாது அதுக்காக தான் இது சொல்லல இந்த உதாரணம் ராஜ்யவாக்கியத்துக்கு சொல்றாரு அப்படின்னாக்கா எதுல இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் இந்த பரமாத்மாவுக்கு தோஷம் ஒட்டாது அதை சொல்றதுனால நோக்கு அப்படி சொல்றதுனாலதான் இந்த உதாரணமே சரியா இருக்கு அதனாலதான் இந்த உதாரணத்தை எதை எடுத்துக்கணுமோ அதுல ஒன்று எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா சிம்மமானக்கா அப்ப சொன்ன பாருங்க உபமான உபயோகங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எதை எவ்வளவு அம்சம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு அம்சம் தான் இதை வேதங்கள் சொல்றது ஏற்கனவே சொல்லிருப்போம் ஆதித்யோ யூபகா யூபஸ்தம்மா ஆதித்யம் மாதிரி இருக்குது ஆதித்யம் யூபன்னாக்கா உண்மையாவே அவருக்கு ஆதித்யன் எப்படி பிரகாசிக்குமோ யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது தாவத்பரியம் தான் எடுத்துக்கணும் உபமானங்கள் இல்லை ஒரே ஏன் எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது எல்லாமே ஒரே மாதிரியே எடுத்துக்க கூடாது அதனால இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சாஸ்திரம் சொல்றதே அப்படின்னாக்கா அதுல எவ்வளவு அம்சம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு அம்சம் தான் எடுத்துக்கலாம் அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது இதுதான் எது சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா நமக்கு எது தேவையோ அது ஒண்டிதான் நம்ம இங்க எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு விபரீதமா நம்ம எடுத்துக்கிறதுன்றது இது தவறு இல்லையா அதனால இந்த இந்த ஸ்லோகத்துல அதுதான் சாய்க்கிறது நமக்கு அவன் எதுக்கும் சாய்க்கிறது இதுதான் இந்த இடத்துல சாய்க்கிற என்ன சாய்க்கிறது என்ன ஸ்பஷ்டமா பார்க்கலாம் அது ஸ்லோகம் பிரதேசே சகலகுணத்தையா பூர்ணதிருஷ்ய பராத்மா மிருத்திஹாசாதிபேதோஜித இது ஹி ஜலாதார சூரியோபமோக்தி அஸ்பரிசோதாகதிச்சேத் நஹி கடகரகாகாச திருஷ்டாந்தயுக்தி தஸ்மாத் பிரம்ம ஜ்விலிங்கம் ஜ்விவித விபவமித்யேவ வேதாந்த பக்ஷஹ தத்தத் வஸ்து பிரதேசே லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள்லையும் என்னென்ன வஸ்து பிரதிவி
பூமி அறிஞன் பிரதி அமாரி பர்வதங்கள் ஜல மகார்ணவம் சமுத்திரம் தேவதைகள் திரியக்குகள் மனுஷாய் தாவராதிகள் எல்லாத்திலையும் எம்பெருமான் சகல குணத்தையா அனைத்து குணம் என்ன ஞான சக்தி பலம் ஐஸ்வர்யம் எல்லாம் அது அத்தனையும் உடையவனாக பூர்ண திருஷ்யா பரிபூர்ணனாக தான் இருந்திருக்கான். எங்கேயுமே அவன் தனியா வரல, பெருமாள் உள்ள வரைச்சு நம்மகிட்ட எப்படி வரலாம் அப்படின்னா பரிபூர்ணனா பூர்ணத்துவம் பூர்ணத்துவம் உண்டு, பரிபூர்ணனா தான் இழந்திருக்கான். அந்த மாதிரி இழந்திருக்கான் பராத்மா பரமாத்மாவானவன் அப்படி இழந்திருக்கான். அதனால அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மாதிரி இழந்திருக்கான். ஆனால் அப்ப என்ன கேள்வி வரும், இப்ப கடத்துல இருக்கிறதுனால எம்பெருமான் சின்னதாயிடுவான், சின்ன வஸ்து சின்ன வஸ்து அதாவது ஒரு குழந்தை குழந்தையினோட உடம்புல எம்பெருமான் இருக்கான்னாக்கா குழந்தை அளவாயிடுவான், பெரிய யானை உடம்புல இருக்கான்னாக்கா யானை அளவாயிடுவான். அதாவது தேய்தலோ அல்லது வளர்தலோ அந்த மாதிரி வந்துருமா, விருத்தி ஹராசாதி பேதோச்சிதாகும். அதாவது விருத்தி வளர்தல் ஹராசம் தேய்தல் அந்த மாதிரி அதனுடைய குணங்கள் அவைகள்லாம் அடைஞ்சிருது. அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்றது கோசம்தான் ஜலாதார சூரியோபமூர்த்தி. ஜல ஆதாரம் ஜல ஆதாரங்கள்னு என்னது, கூப்பம் அதாவது கிணறு குளம் ஏரி நதி சமுத்திரம் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல இவைகள்லாம் ஜலம் கொஞ்சம் அது அதுல உபமானம் சொல்லப்படுறது ஜலாதாரே வாம்சமான அப்படின்னா. அதனால பரமாத்மா ஜலத்துக்கு ஆதாரபூர்வமான இவைகள்லாம் இருக்காம் அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்றது. இந்த மாதிரி எதுவும் சொல்லணும் இவரு பெருமாள் இதெல்லாம் எதுலையுமே ஒட்டிக்கல. சூரியனானவன் எப்படி உண்மையா இதெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமான் எதிரையுமே ஒட்டிண்டு இல்லை, அந்தரியாமியெல்லாம் உள்ள பூந்துக்கவே இல்லை, அவனுக்கு உள்ள அந்த அந்த ஸ்திதி நியமனம் அதெல்லாம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிட்டுத்தானே. அஸ்தர் சோத் ஆகிறது அஸ்தர் சோத் ஆகணும், அஸ்பரிசம் ஸ்பரிசனமே கிடையாது நமக்கு எல்லாம் உள்ளே வரமாட்டானே பெருமா அந்தரியாமி சொல்றதே வேண்டாமே, அதுக்குதான் இது உதாரணம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குதான் இது வருது அப்படின்னு சொன்னா அதாவது என்ன அர்த்தம், பெருமாள் அந்தரியாமி இல்லை அதனாலதான் தோண ஒட்டல அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அப்படி ஆக்ஷேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் விசாரிக்கிறார். ஏன்னா அப்படி சொன்னா என்ன ஆகும், அந்தரியாமித்துவம் ஒத்துக்கலன்னு நினைச்சுக்கோங்க நம்மளுடைய சித்தாந்தம் அறிவிட்டு போயிடும். அவன் என்ன சொல்ற அந்தரியாமித்துவம் ஒத்துக்கலன்னு நினைச்சுக்கோ அப்ப தோஷ பக்தம் வந்துடும் தோஷங்கள்லாம். ஏன்னா சூரியன் உண்மையிலே இல்லையே, சூரியன் இல்லாததுனால அந்த சூரியனுக்கு தோஷம் ஒட்டல, அந்த மாதிரி எந்தமான உள்ள இல்லை அதனாலதான் தோஷம் ஒட்டல. இருந்தாக்க தோஷம் ஒட்டிடுவேன், இருந்தாக்க தோஷம் ஒட்டிடும். அதனால நீ இதுவா அதுவா நீ எப்படி சொல்ல போற அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் அங்க ஒரே ஒரே ஸ்லோகம் தான், அதுல ஆகாசமேகம் ஹீயதா ஆகாசமேகம் ஹீயதா கடாதிஷு பிரதக் பவேத் அப்படின்னு சொல்லிட்டு ஜலாதாரே விவாம்சமான் அப்படின்னு இருக்கு. ரெண்டு உதாரணம் அங்க இருக்கு, ஆகாசத்தை உதாரணமா சொல்லி அது கதம் கணக்கம் இந்த மாதிரி, அதாவது பானையிலையும் இருக்கு குடத்திலையும் இருக்கு நூறு பாத்திரத்திலையும் இருக்கு வேற இன்னும் வசதிக்கு எல்லாம் கூட இருக்கு. அதனால கடகரக ஆகாச திருஷ்டாந்த யுக்தி அதாவது ஜலாதாரங்கள் ஆகாசம் என்ன ரெண்டுத்தையுமே சொல்லிருக்கீங்க. சூரியன் இருக்கிறது இடம், சூரியன் வந்து உண்மையிலே இல்லை அந்த திருஷ்டாந்தமும் இருக்கு, ஆகாசமும் உண்மையா இருக்கு கடாதிகள்ல அந்த திருஷ்டாந்தமும் இருக்கு. இப்படி இந்த மாதிரி ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்லிட்டு கொடுத்து இந்த ஸ்மிருதி ராஜ்யவர்த்திய ஸ்மிருதி அந்த ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்ற சமயத்தை ரெண்டுத்தையும் ஒத்துண்டுதான் போனோம். ஒன்னுத்த ஒன்றுதான் ஒத்துமேன்னு சொன்னாக்க அது விரோதம் வந்துடும்,
ஏன் விரோதம் வரும் அப்படின்னா, இப்போ பிரம்மை இருக்கு இல்லை அப்படின்றத பத்தி தான் சொல்ல வரும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் உண்மையிலே இல்லையே, சூரியன் இந்த மாதிரி ஜலாதாரங்கள்ல இல்லவே இல்லை. ஜலாதாரங்கள்ல சூரியன் இல்லாததுனால அப்ப சூரியன் இருக்கிறது, பிரம்மம் வந்து எல்லா வசூலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றது இங்க நிக்காது, நிக்கவே நிக்காது. அதனால இங்க அந்த விஷயம்லாம் சொல்லல. வசுதா என்ன சொல்ல வந்தது, உக்த உபபாதன தஸ்மாத், இந்த மாதிரி சொன்னதுனால பிரம்ம விலிங்கம் ரெண்டு, அதாவது தோஷமற்றது பிரம்மம், சூரியன் உண்மையிலே இல்லை. இல்லாட்டா கூட ஜலத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் சூரியன்ல ஒட்டல, ஆகாசமானது உண்மையிலேயே இருக்க கடாதிகள்ல. அப்படி இருந்தா கூட கடாதிகள் சின்னதா இருக்குது பெருசா இருக்குதுன்றதுனால பெருசா இருக்கிறது சின்னதா இருக்கலாம் கிடையாது. ஆகாசத்தினுடைய சுரூபம் எப்படியோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி இங்க அந்த மாதிரிதான் இருக்குல்ல. அதனால தோஷங்கள்னால தொடுதலே கிடையாது. அதுதான் இங்க தோஷை அஸ்பிருஷ்டத்துவம், தோஷங்கள்னால தொடப்படுவதில்லை. சூரியன் அந்த ஜலன் முதலானவைகள் இல்லை, அப்படி இல்லாததுனால கூட அதில் பிரதிபலித்தாலும் தோஷங்கள்னால தொடப்படுவதில்லை சூரியன். ஆகாசம் உண்மையா இருக்கு, இருந்தாலும் அந்த கடாதிகள் இருக்கிற தோஷமானது ஆகாசத்தை தொடாது. அந்த மாதிரி எம்பெருமான் அனைத்து வஸ்துக்கள்ல இருந்தாலும் அவன் தோஷமற்றவன். அதை சொல்றதுக்கோசரம் தான் யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியில இந்த உதாரணம் சொல்லப்பட்டது. ஆகையினால தஸ்மாத், அந்த காரணத்தினால உக்த உபபாதனார், இந்த மாதிரி நாங்க இது இதுவரையும் சொல்றதுமே இத்தனை ஸ்லோகங்கள்ல, அதை கொண்டு பார்த்தா பிரம்ம திலிங்கம், பிரம்மமானது ரெண்டு லிங்கங்களோட கூடினது, உபயலிங்கம் ஏகப்ரத்யேகத்வம் கல்யாணேகதானத்வம், விவித விபவம் லீலா விபூதி, அது மாதிரி போக விபூதி, அகில ஏகப்ரத்யேக கல்யாணேகதானத்வமாகிற உபயலிங்கம் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி லீலா விபூதினும் போக விபூதினும் அது ரெண்டு இருக்கு, உபயதி துவயம். அதுதான் வேதாந்த சம்மதமானது. அந்த சித்தாந்தம் தான் நம்ம சித்தாந்தம், பரம வைதிக சித்தாந்தம், வேதாந்த பக்ஷ. ஜிவித விபவம் என பொருளை வேதகம் சொல்வம் எத் பூதம் எத் பவ்யம் சொல்லணும், எல்லாம் எம்பெருமான் தானே அபிச்சிருக்கான். அதனால விபூதி செய்யற சித்தமா இருக்கிறது. பராதரம் சொல்றேனா, சமஸ்த கல்யாண குணாத்மகோசோ அப்படின்னா, நிறைய சுசக்திரேசோதூத்தவர்க்கெல்லாம் பாக்கியம் இருக்கு, அதனால அதை மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அனைத்து அனைத்து கல்யாண குணங்களோட கூடினவன் எம்பெருமான், இதுல ஒரு தோஷமும் கிடையாது. அந்த மாதிரி ஆகாச திருஷ்டாந்தமும் சூரிய திருஷ்டாந்தமும் சொல்லி அவைகளுக்கெல்லாம் தோஷ பாக்கியம் கிடையாது, தோஷமற்றது அப்படின்னு எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் தோஷங்கிறது வரவே வராது, தோஷங்கிறது வராது. அதனால ஹேயப்பிரத்யேகத்துவம் சொல்லப்பட்டாயிடுச்சு. என்னது இது வேதாந்த பக்ஷான்னு சொல்ற அப்படின்னு சொன்னாக்க, குமார வரதேசன் ஒரு போடு போடுற, என்ன சொல்றேன்னா வேதாந்த பக்ஷம்னா என்ன அர்த்தம், மிருஷாவாதிகள் இருக்கா பாருங்கோ, மிருஷாவாதிகள்னாக்க அத்வைதவாதிகள், அவளுடைய பட்சம் பௌத்த பட்சம் அது, அவளுக்கு வேதாந்த பட்சம் இல்லை. என்ன, அவளை கண்டனம் பண்றதுக்கோசரம்தான் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு இருக்கா நம்ம ஆச்சாரியார். அவளை கண்டனம் பண்றது நமக்கு நோக்கு இல்லை, வேதாந்தமானது அனந்த கல்யாண குணங்களோட கூடின எம்பெருமான சாதிக்கிறதுக்கோசரமே வந்தது அப்படின்றது சொல்லணும். அதுக்கோசரம்தான் வேதாந்தத்தினுடைய பட்சம் அதை போய் இவ கெடுக்கிறாளே, அதுக்கோசம்தான் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறா. அதனால இந்த அதிகரணத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, எந்த வஸ்துக்கள்ல எந்திரமான் உள்ள இருந்தாலும் அந்த வஸ்துவனுடைய சுபாவம் அது கிடையாது. இது கிடையாது, நம்ம லோகத்துல பாக்குற மாதிரி இது திதி பெய்யுது கெடுதல் இது இது இல்லை
இது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம உடம்புக்கு தான், நம்ம உடம்புக்கு தான். நம்ம கர்நாடகாவில் போய் பாருங்கோ, மைசூர் பக்கம்லாம் அவளுக்கு அந்த பூரா சர்க்கரைன்னு அந்த சர்க்கரை போடாமல், நாட்டு சர்க்கரை அதை போடாமலோ வெள்ளம் போடாமலோ அப்படியே அவரோட பண்ண தெரியாது. ஆந்திராவில் வந்து பாருங்கோ, இது காரம், ஆந்திரா காரம், அது வெள்ளம்லாம் போடணும்னு வச்சுடுவான். நல்லா திசிசன் இருக்கிறது சக்கரை பொங்கல் தான். அதே சக்கரை பொங்கலோ புளியோரையோ வேற ஏதாவது பண்ணோன்னா காரமா இருக்கணும். எங்க இன்ஸ்டியூட்லாம் இவ்வளோ பிரசாதம் பண்ணி தருவா. அதில் மிளகாலாம் நிறைய போட சொல்லுவான். அந்த மிளகா போடணும் சொல்லுவான், அதே கடிச்சு சாப்பிடுவான். அதே கர்நாடகாக்கார மிளகா கிடைக்க மாட்டா, அவளுக்கு மிளகாயே வேண்டாம். இந்த திசிசன் இருக்கணும், புளியோரை எல்லாம் சாத்திகமா இருக்கும். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு திட்டமா இருக்கும். அதை பாருங்க, இவாளுக்கு காரம் ஒத்துக்கிறது, நமக்கு அவ்வளோ ஒத்துக்கல. கர்நாடகாவுக்கு காரமே ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா அந்தந்த உடம்பு, அந்தந்த தேசநிலை அதை வச்சு தான். இப்போ இவாளுக்கு காரம் ஒத்துன்றதுனால இது காரம்தான் வஸ்து சுபாவம்னு சொல்லக்கூடாது. காரம் ஒத்துக்காதனால அது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்தந்த உடம்பு, அந்தந்த அமைப்பு தான் அது. அதை மாதிரி தான் இந்த வஸ்துவோடைய சுபாவம் இல்லை. நம்முடைய உடம்புக்கு ஒத்து போகிறது சிலது, சிலது ஒத்து போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் அது. எந்தவனுக்கோ எந்த ஒரு தொழுதலும் வராது. ஏன்னா நம்ம உடம்பு நீச்ச உடம்பு, ஹேய உடம்பு. அதனால நமக்கு தோஷங்கள் இருந்தாலும் எந்தவனுக்கு தோஷம்ன்றது வரவே வராது. தோஷம் வரத்துக்கு அவனுக்கு பிரமேயமே கிடையாது, பிரமேயமே உனக்கு கிடையாது. அதனால ஏன்னா அவனுக்கு கர்ம விஷயத்தும் இல்லை. அதனால அவர் சொன்ன பாருங்க, சாக்கிரை அவுத்த வரலாம், இதில் விழலாம், அப்படி அப்படின்னு அதெல்லாம் உழுந்தா கூட ஒரே சாக்கடை தான். ஒரு பன்றிக்கு அது பிடிச்சிருக்கு, ஒரு மனுஷியாளுக்கிட்ட கூட நெருங்க மாட்டோம். ஏன்னா அதனுடைய கர்மா. நம்ம உடம்புக்கு அது பிடிக்காது, அது உடம்புக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால இதை வந்து இதை வந்து இத்தனை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை வச்சு நம்ம பார்க்கணும் பெருமாளைங்க, நம்மளை வச்சுன்னு பெருமாளை பார்க்கக்கூடாது. அவனை வச்சுன்னு பாருங்க, அவனை வச்சுன்னு பார்த்தாக்கா எந்த வசூலும் இல்லை, எதுவுமே கிடையாது. பிரமிதாதிகரணம் பார்த்தோம், முதல் அத்தியாயம் மூணாம் பாதம், அதுல ஆறாவது அதை சொல்லச்ச அங்குட்ட மாத்திர ஈசானோ பூத பவியசிய விஜிகுப்சதே. இந்த உடம்புகளும் வீட்டில் இருக்கான், அங்குட்ட மாத்திரம்தான் இருக்கான். இந்த உடம்பு அழுக்குடம்பாச்சு. இது இருந்தாலும் அவனுக்கு அருவறுப்பே இல்லையா? அவனுக்கு ஏன் அருவறுப்பு வரப்போறது? நமக்கு தான் அருவறுப்பா இருக்குது. என்ன உடம்போ இது அப்படின்னு எந்த அவனுக்கு அப்படி இல்லை. அந்த உடம்போட சுபாவம் நமக்கு தான் தெரியுது. அவனுக்கு உடம்பா பார்க்க மாட்டான். அவனுடைய விபூதியில இதுவும் ஒண்ணு, அவனுடைய விபூதியில இதுவும் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இது அவனுக்கு தோஷமாகவே தெரியல. ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய எடுத்து விளையாடணும். அந்த குழந்தை என்ன பண்றது? யூரின் போயிடும், வெள்ளை போயிடும், அல்லது மூக்கு சரி சிந்திரும், ஏதோ ஒண்ணு. நம்ம அம்மா தாயாரோ தகப்பனாரோ என்ன பண்றா? அழகா தொடச்சு விட்டுறோம், அளந்து விடுறோம், குழந்தைய கொஞ்சம் எனக்கு, என் குழந்தை எனக்கு வசிதானே. அந்த மாதிரி இது, அந்த மாதிரி தான் இது. அதனால எந்திரம் ஆண்டவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால உபயலிங்கன்றது தான் உண்மை. அதுதான் இந்த அதிகரணம் சொல்றது. இது முக்கியமான அதிகரணம். இந்த அதிகரணத்தை அவசியம் தெரிஞ்சுக்க வேணும். இவர் இவர் நாலு நாளையிலேருந்து மூணு நாள் திருவள்ளறையில அவ வந்து சொல்லுவாரு, எங்களாழ்வான் அம்மாளாச்சாரி திருமாளிகைன்னு பேருது. அந்த திருமாளிகையில அவ தங்களை தென்னாச்சாரி சொல்றதான் அவ சதஸ் நடத்துறா. அவரை இந்த அதிகரணம் தான் சொல்றதா அறிக்கிறான். இது 20 நாள் முன்னாடியே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இப்பதான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த அதிகரணம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அதிகம் ரொம்ப பிடிச்சதா நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் நல்லாதான் இருக்கு. இந்த பெருமாவுடைய திருக்கல்யாணம் உங்களை சாதிக்கிற வழியோ அதனால இது சேதமானது. அதனால இந்த அதிகரணம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதை சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவு அழகான அதிகரணம், 7 ஸ்லோகங்கள்னால அத்தியுதமா சுவாமி எதிரும் சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தை பாருங்க, தத்தத்வஸ்தேசே சகல குணத்தைய பூர்ண திருஷ்ய பராத்மா விரதிஹ்ராதாதிபேதோத்யத இது ஹி ஜலாதார சூரியோபமூர்த்தி அஸ்பரிசோதாகிச்சேன் நகி கடகர காச திருட்வாந்த யுக்தி தஸ்மாத் பிரம்ம ஜலிங்கம் விவித விபவமித்யேவ வேதாந்த பக்ஷ.
கவியாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.